ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்டுடைய ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் இலவசமாக நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, ஃபுல் பாக்ஸ் ட்ரீட்மெண்ட் செட்டப்பில். அது வந்து நமக்கு போக வர நமக்கு ஒரு சிரமமாக இருக்குது, அது இல்லாமல் அந்த ஃபுல் பாக்ஸ் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து சைட் எஃபெக்ட் தருது அப்படின்னா, அப்போ வந்து இதுமாரி நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம இந்த லைட் வாங்கிக்கலாம். இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயுமே இருக்குது, இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து குவாலிட்டியாக இருக்காது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனி அப்ரோச் பண்ணியே வாங்கலாம். நம்ம கம்பெனிக்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு நம்ம பல லைட்ஸ் வந்து நம்ம வாங்கியும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இத்தனைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட ஒரு 500 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் கிடைக்கும், ஓகேங்களா? அதேமாரி இந்த லைட் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது வேஸ்ட்டாக வீட்டில் இருக்குது அப்படின்னா, நிச்சயம் நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு டொனேட்டாக இலவசமாகவோ அல்லது பாதி ரேட்டுக்கோ கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். மற்ற தொழில்களுக்கு நம்ம இலவசமாக தான் இதை அனுப்புகிறாங்க, ஓகேங்களா? அதேமாரி இதை எப்படி பெறணும் அப்படின்னு நம்ம பார்ப்பதற்கு முன்னதாக ஒரே ஒரு முக்கிய குறிப்பு, இந்த ட்ரீட்மெண்ட் முறை வந்து பெண்களுக்கு மட்டும்தான், ஓகேங்களா? எதற்காகனா, பெண்கள் வெயில் வந்து படாத ஒரு சில பகுதிக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் முறையை நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து குழந்தைகள், இள வயதில் இருக்கிறீங்க, இவங்களாம் வந்து நேச்சுரல் ஸ்கின் சன்னை வந்து பயன்படுத்திக்கணும். சன் ட்ரீட்மெண்ட்டை விட பெஸ்ட்டு வேறு எதுவுமே கிடையாது. இது செயற்கை, அது இயற்கை. இயற்கை என்றைக்கும் நமக்கு பக்க விளைவு தராது, அதுவுமே பயன் தரக்கூடியது தான். செயற்கை நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தந்தாலும், ஆனால் கூட ஏதோ ஒரு சில பக்க விளைவுகள் வந்து ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அந்த ஒரு சிலருக்கு என்னென்ன பக்க விளைவு வரும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அல்லது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு புல் பாக்ஸில் நம்ம வந்து முழுக்க நம்ம உடம்பை போய் அங்கே காமிச்சு இந்த லைட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது எப்படின்னா நம்ம வந்து துணிகள் இன்றி தான் உள்ளே வந்து நம்ம இது நிற்கிற மாதிரி வரும். இத்தனைக்கும் 1 மினிட்ஸ் அளவு கூட போக மாட்டாங்க, செகண்ட் கணக்கு தான். ஒரு 30 செகண்டு, 40 செகண்டு, 20 செகண்ட் அப்படி தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் குப்புன்னு இருக்கும், ஒரு நொடியில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெப்பத்தை தூண்டி விட்டு நமக்கு நோய் சக்தி வந்து தோன்றது தான் இதோடைய தன்மை. ஆனால் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகி, அதாவது நம்ம டைமிங் தான், காலையில் நேரத்தில் போய் அந்த ட்ரீட்மெண்ட் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே ஃபஸ்ட்டு டிலே ஆகி வெயிலில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வரீங்கன்னா கொப்பளம் போட்டுரும், ஓகேங்களா? அது ஒன்று, இது காமனாக நடக்கிறது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கலாம், பாடி ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு. அதே போல் முடி நிறைச்சி இருக்கும் பாருங்கள், நம்ம ஒயிட் பேச்சஸ் வந்த இடத்துலலாம் முடி நிறைச்சிங்களுக்கு வந்து நம்ம போய் இந்த ட்ரீட்மெண்ட் முறை வந்து ஃபுல் பாக்ஸ் ட்ரீட்மெண்ட் முறையை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது கூட சேஃபு, அது வந்து கொஞ்சம் ஹெவி டோஸு, ஆனால் அதுலேயும் பயன் உண்டு, ஓகேங்களா? அது நான் பின்பு சொல்கிறேன். ஆனால் அந்த முடி நிறைக்கிறவங்களுக்கு, முடி கொட்டுறவங்களுக்கு, வெண்புலி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுறவங்களுக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து அந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக முடி கொட்ட ஆரம்பிச்சிருது, ஓகேங்களா? உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் சேலம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இந்த லைட் ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் எடுக்க போனேன். அப்போ வந்து வெய்யக்காலமும் ப்ளஸ் எனக்கு பாடி வேறு ஹீட்டு. அப்போ என்னாச்சுன்னா, ஒயிட் பேச்சஸ் வந்து கை காலில் வந்து லைட்டாக வந்து கலர் மாறுது, அதாவது இந்த மெலனின் உருவாகுது. ஆனால் தாடியில் வந்து ஒயிட் பேச்சஸ் இருக்கிற இடத்துல முடிகள் வந்து இன்னும் நிறைக்க ஆரம்பிச்சிச்சு, முடிகள் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்னன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து ஓவர் ஹீட்டுங்கிறனால எனக்கு அது வந்து நெகட்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிச்சு. உடனே நான் வந்து ஒரு 6 முறை நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதன் பிறகு ஸ்டாப் பண்ணிட்டேன், ஓகேங்களா? அதேமாரி அங்கே வந்தீங்களே எவ்வளோ பேர்த்து பார்த்து நல்ல ஒரு குட் ரிசல்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த ட்ரீட்மெண்ட் முறையை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது மட்டுமே முழுக்க குணப்படுத்திடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அங்கே இன்டேக் மெடிசன்ஸும் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதன் பிறகு அவுட்டேக் ஆயில்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதை தாண்டி இந்த அவுட்டேக் இந்த ட்ரீட்மெண்ட் லைட்டும் கொடுக்குறாங்க. இது வந்து வாரத்துக்கு எனக்கு வந்து 2 முறை வர சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலருக்கு 3 முறை வர சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு 1 முறை வர சொல்லுவாங்க. அதுமாரி வந்து நம்மளுடைய பாடியோடைய ஸ்கின் டோன் தகுந்து சேஞ்ச் ஆகும். குழந்தைகள், பெரியவங்க, முதியவர்கள், அப்படி ஆண்களுக்குன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். அதேமாரி ட்ரீட்மெண்ட் முறையில் நம்ம இந்த லைட்டை எதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபுல் பாடியில் இருக்குது, ரொம்ப ஃப்ரெட் ஆகுது, அல்லது இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா அது கொடுக்கும்போது மற்ற இடத்து வந்து அந்த வெப்பம் பட்டு தோலை கறுக்க வச்சு அதை வந்து பரவாமல் தடுக்கும். அதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் முறை நமக்கு அதிகமாகிருச்சு, மற்ற இடத்துக்கு அது வந்து ட்ரீட்மெண்ட் லைட் வந்து அந்த புல் பாக்ஸ் லைட் வந்து நமக்கு முடி கொட்டுது அப்படிங்கும்போது, இப்போ வெயில் படாத பகுதியில், மரவான பகுதியில் இருக்குது பெண்களுக்கு அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஓப்பனாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கூட, பல பெண்கள் வந்து ரொம்ப தயக்கத்துக்கு வந்து மேற்கொள்வாங்க. அதாவது இப்போ முகத்தில் வந்தால் இன்னும் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், அதை தாண்டி வந்து உடல் உறுப்பு பகுதியில், அந்தரங்க உறுப்பு பகுதியில் வருது அப்படிங்கும்போது, எங்கள் கணவர் நம்மளை வந்து விட்டு பிரிஞ்சிருவாங்களா, நம்மளை பிடிக்காமல் போயிருமா அப்படின்னு சொல்லி இந்த நெகட்டிவ் டவுட்டுக்கு வந்து போயிடுவாங்க. உங்களா ஏன் உதாரணத்துக்கு நானே சொல்கிறேங்க, எனக்கு வந்து ஆண் உறுப்பில் வந்து எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வந்திருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து இது அதிகமாகிட்டால் நாளை பெண்ணை வந்து வீட்டில் வந்து அது புரிஞ்சிக்காமல் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா, மனைவிக்கு இது தொற்றிடுமா, குழந்தைக்கு வந்துடுமான்னு சொல்லி அந்த ஒரு புரிதல் இல்லாத காலகட்டத்தில் நான் பயந்துக்கிட்டேன், ஓகே? அது பிறகு நான் வந்து ஆணுறுப்பில் இருந்ததை நான் குணமும் படுத்திருக்கிறேன். அண்டு மீண்டும் இப்போ எனக்கு இப்போ வேகத்தில் வந்து ஒரு ஸ்டார்ட் ஒரு புள்ளி உருவாகிருக்குது, ஓகேங்களா? அப்போ அதுமாரி இடங்களுக்கு வந்து நாம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மெத்தேடு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் இந்த இதை வந்து நம்ம இந்த மெத்தேடில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா?
ஃபிட் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இருக்கும். அப்போ நம்ம பர்டிகுலர் இடத்துல மட்டும் அடிக்கும் போது மற்ற ஸ்கின் வந்து பாதிப்பு உள்ளாகாது, ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கண்ணம் பகுதியிலையும் அடிச்சிக்கலாம், ஏன்னா கண்ணுக்கு ஸ்ட்ரைட்டாக நமக்கு அடிக்காது. இருந்தால் கிளாஸ் போட்டுக்குவோம், அதையும் தாண்டி அந்த ஒலி வந்து மற்ற இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கும் போது நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து மைல்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோடு. அதுமாரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஒரு நாணய அளவுக்கு நமக்கு வந்து இருக்குது, குறிப்பாக பெண்களுக்கு வந்து மார்பு பகுதியில் கொஞ்சம் அதிகமாக தாக்கம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா வெயில் படாத பகுதி, ஹீட்டு வெளியேற பகுதி, ஓகேங்களா? அதனால் என்னென்னா பெண்களுக்கு வந்து நீங்கள் இந்த மூடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த மூடு யூஸ் பண்ணலாம். பாதிப்புக்கு ஏற்ப நம்ம அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ ஸ்ட்ரைட்டாக லைட்டாகவே கூட கையில் ஃபுல்லாக அதிகமாகுதுன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிளாஸ் கம்பல்சரி, கிளாஸ் போட்டுக்கணும், இல்லைனா கண் பாதிப்பு, ஓகேங்களா? அதை பார்த்தா தான் நம்ம கண்ணு போக பிள்ளைங்க இல்லைங்க, அதோடைய கதிர்வீச்சு தாக்கம் நம்ம கண் மேலே படும்போது ஒரு ஒரு சில மயமயப்பு நமக்கு தெரியும். அதுமாரி வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது இந்த கிளாஸ் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணும். இதை வந்து ஹாஸ்பிட்டல்லையுமே கொடுப்பாங்க, கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம லைட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லைனா நாளைக்கு கண் சார்ந்த பாதிப்புக்கு வந்து வழிவகுத்துரும், ஓகேங்களா? இதுக்காக போய் மறுபடியும் கண்ணு பிரச்சனை மாட்டிடக்கூடாது. அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் கிளாஸ் போட்டு ஒரு கர்ச்சிப்பு கூட மேலே கட்டிங்க தப்பு கிடையாது, ஓகேங்களா? அண்ட் அதே போல் இந்த லைட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அமேசான் ஃபிக்கில் வாங்கிடுறாங்க, ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ஆர்வ கோளாறுல காலை மாலை அப்படின்னு சொல்லி ரெண்டு நேரமும் வந்து யூஸ் பண்ணுவீங்க, அந்த தப்பு யாரும் செய்யக்கூடாது. அதுக்கு தான் நம்ம டாக்டர்கிட்ட வந்து போய் கன்சல்ட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இந்த லைட்டு வாரத்துக்கு எத்தனை முறை வைக்கணும், ஓகேங்களா? ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு டைமிங் மாறும். இப்போ கை கால்னா ஹார்டான தோல், அப்போ கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வச்சு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அது நம்ம சென்சிட்டிவான பகுதி, வெயில் படாத பகுதிக்கு வந்து இது வந்து டோஸ் வந்து நம்ம குறைச்சி நம்ம வந்து பயன்படுத்தணும். அதையும் குறிப்பாக நாம் ஒரு டாக்டரே சொன்னால் கூட அந்த அளவு விட இன்னும் குறைச்சி எடுத்தாலும் தப்பு கிடையாது. அதேமாரி கொஞ்சம் கேப்பிட்டு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்தாலும் தப்பு கிடையாது. எதுக்குன்னா என்னாச்சும் அலர்ஜி ஆச்சுன்னா குப்பளம் போட்டுரும், ஓகேங்களா? அதுவும் வெயில் படாத இடம், வெப்பம் வெளியேற இடத்துலலாம் ஒரு குப்பளம் போடுதுன்னா அதோடைய சிரமத்துக்கு ஆளாயிருவீங்க. அதுலேயும் குறிப்பாக குழந்தைங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை வந்து பாப்பாங்கள பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் வெயிலில் நம்ம வந்து துணிகள் இல்லாமல் கூட ஒரு சிறு வயது பிள்ளைங்களை வந்து நிறுத்தலாம், ஒரு ஆயில்மெண்ட் தடவிட்டு வெயிலில் நிறுத்தலாம். அதுதான் சூப்பர் சப்போர்ட்டு, நேச்சுரல் பக்கவலை விழாது. குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை வைக்கிறமே இருந்துச்சுன்னா மருத்துவர் அணுகி அந்த இளம் வயதில் அந்த ஸ்டார்டிங் வருது பார்த்தீங்களா, அப்போ பயன்படுத்தி அதை தடுக்கிறதுக்காக. இது வந்து முழுமையாக குணப்படுத்தாதுங்க, அதை நான் தெளிவுபடுத்திடுறேன் முதல்ல. இது இருக்கிறத பரவாமையும் ப்ளஸ் புதுசாக ஒரு இடத்துல வராமல் தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல லைட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நம்ம எங்கெங்கெல்லாம் வருவோங்கிறத டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, அப்படின்னா கூட நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோங்க. ஒரு இடத்துல இருந்தாவே இன்னும் மற்ற இடத்துல எங்கே இருக்குதுங்கிறத கண்டறிஞ்சு நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் முறையை இதையே முழு நேரமாக நீங்கள் கொண்டுட்டு போகவே கூடாது. உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு தற்காலிக ட்ரீட்மெண்ட் தான். அதேமாரி இது மேல் ரீதியாக பரவாமல் தடுத்து மேல் ரீதியாக இல்லாமல் பண்ணுறது மட்டும்தான், உள் அடித்தளத்தை இது அழிக்காது, ஓகேங்களா? ஏழு அடுக்கு லேயர் ஸ்கின்னுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து விட்டமின்ஸ் கொடுக்காது. மேலே 2 layers, அது மட்டும்தான் சன்லைட்டு இது பண்ணும். ஆயில் ஒரு அப்ளை பண்ணுறாங்கன்னா கூட அது கூட ஒரு 3-5 layers தான் போகும். அப்போ உள் அடித்தளத்து வந்து விட்டமின்ஸ் அண்ட் கேப்சூல் இது போல் தான் நம்ம வந்து நம்ம கொண்டு வரணும். அதை தாண்டி ஹாப்பி லைஃப் ஸ்டைல் இருக்குது, உடல் மனசும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா தான் நம்ம எதுவுமே வந்து நம்ம கரெக்டாக நம்ம உடம்பு வந்து தற்காத்து அதை வந்து அப்படியே மல்டியாக மாற்றும். இப்போ நம்ம வெயிலில் நிற்கிறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஸ்கின் அலர்ஜியோடு பண்ணிங்கன்னா ஏற்றுக்காது. அப்போ ஸ்கின்னை வந்து நம்ம முதல்ல முதலுதவி கொடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கு தான் பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும். எங்கே எந்த அளவு யூஸ் பண்ணணும், எத்தனை டைம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? அண்டு அதே போல் நம்ம இதை இலவசமாக நம்ம வந்து அனுப்பிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஃபவுண்டேஷன் சார்பாக, அதாவது வெண்புலி விழுப்புரம் சேவை மையம் மூலமாக நம்ம இதை இலவசமாக அனுப்புகிறாங்க. நம்ம நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை நமக்கு இலவசமாக தான் வந்து வாங்கி டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து இது எதுவும் காசுலாம் கிடையாது. ஆனால் என்ன ஒரு ரூல் விதிமுறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய் வருது இந்த மாடல், ஓகேங்களா? அதே வந்து இன்னொரு மாடல் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல வந்து பார்த்திங்கன்னா அது சென்னையில் தான் நம்மளுடைய டபிஸ் இருக்குது இந்த கம்பெனி, இந்த லைட் ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறது அது வந்து 8,000 ரூபாய் என்னமோ வரும். ஆன்லைனில் 9,000 ரூபாய் பக்கமாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி அப்ரோச் பண்ணி வாங்கும்போது அந்த லைட்டும் ஓரளவுக்கு பெஸ்ட்டு தான், ஆனால் அதை விட இது பெஸ்ட்டு. இதில் வந்து இந்த மல்டி மாடல் கிடைக்கும், அதில் வந்து எந்த மாடல் கிளாஸு ப்ளஸ் இது மட்டும் தான் கிடைக்கும். இதில் வந்து மல்டி மாடல் கிடைக்குது, அது இல்லாமல் அதை விட இது டோஸ் கொஞ்சம் ஹெவி, நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டுருக்குது. அதனால் இதில் வந்து நீங்கள் வாங்கி நம்மகிட்ட இலவசமாக வாங்கி பயன்படுத்துகிறமே இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு டெபாசிட்னு சொல்லி ஒரு அமௌண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த லைட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் அனுப்பும் போது பழுதாகாமல் வந்தால் உங்களுக்கு அந்த பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம், இல்லைன்னா அந்த பழுதாகத்துக்கான செலவு போக மீதி வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோங்க, ஓகேங்களா? ஒரு குட்டாக அப்படியே நீட்டாக வந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது, இதுக்கான வாடகை அப்படியும் கிடையாது, ஏன்னா இது ஃப்ரீ தான். மேபி நீங்கள் என்ன டொனேட் பண்ண விரும்பினா நம்மளுடைய என்ஜிஓடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். அது மூலிமா மறுபடியும் இன்னும் 2-3 லைட் வந்து வாங்கலாம், அல்லது நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டுற பிளானில் இருக்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்கான ஒரு உதவியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து நான் ஃப்ரீயாக வாங்கலை, நான் வந்து டொனேட் பண்ணுறேன் அப்படின்னா டொனேட்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் அனுப்பணும், ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஆனால் நான் யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு ரிட்டர்ன் அனுப்பிட்டேன், இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச ஒரு காஸ்ட்டு இதுக்கு நான் தரேன் அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு பே பண்ணுங்கள்.
ஓகேங்களா. அது வந்து நம்ம சுய லாபத்துக்காக எடுக்கவும் முடியாது, எடுக்கவும் கூடாது, அது சட்டவிரோதம். அதனால தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷனுக்கு நான் ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். மற்றபடி இது வந்து காசுலாம் கிடையாது. ஒரு முன் அமௌண்ட் எதுக்குன்னா, இது வந்து ரிட்டன் மட்டும் உடைக்காமல் அனுப்பினா தான் மற்றங்களுக்கு நம்ம ஒரு 3 மாதத்தில் மற்றவங்களுக்கு அனுப்புவோம். இது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து 3 மாதம் எடுத்தாவே போதும். ஃபோட்டோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்டு 1 ஆண்டு 2 ஆண்டு அப்படிலாம் எடுத்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜிக்கு வழிவகுத்துரும். அதனால் வந்து நீங்கள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் சொல்லி நீங்கள் வயதுக்கு ஏற்ப அந்த தாக்கத்துக்கு ஏற்ப இப்போ தான் வருது அப்படின்னா 1-2 மாதத்துலேயே நீங்கள் வந்து இந்த லைட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு விட்டுடலாம். ஓகேங்களா. அதுக்கெலாம் நீங்கள் புதுசாக போட்டு நம்ம 10,000 2,000 போட்டு வாங்க தேவை. நம்மளை தொடர்பு கொண்டு நம்ம சேவை மையம் மூலியமாக, வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் மூலியமாக, இது வெண்புலிக்கும் பொருந்துங்க, சோயாசிஸுக்கும் பொருந்தும், நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாமே ஆல் ஸ்கின் டிசார்டருக்குமே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் முறையை வந்து நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. இது மேல் ரீதியானது, ரொம்ப பக்கவழி வராது. இது ஒரு அலர்ஜி, முடி கொட்டுறது, கொப்பளம் போடுறது, இதுமே தான். மற்றபடி இது வந்து உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்டெராய்டு பயன்படுத்தி நம்ம ஒரு கொடிய பக்க நோய்களுக்கு வழிவகுக்காமல் இது வந்து சேஃபான ஒரு மெடிசின்ஸில் தான் நாங்கள் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஒரு தன்னம்பிக்கை வழிபடுத்தும். ஓகேங்களா. அதுதான் அதேமாரி ஆண் பெண் இருபாலரும் இந்த மர்ம பகுதியில், சாரி அந்தரங்க பகுதியில் வருது அப்படிங்கும் போது ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகுறீங்க. ஓகேங்களா. அதை வந்து மீறதுக்காக ஒரு தீர்வு தான் இது. மற்றபடி இதுதான் முழுமையான தீர்வு அப்படின்லாம் கிடையாது. உங்கள் மனசு தான் முழுமையான தீர்வு. ஓகேங்களா. அது இருந்தால் அது நேச்சுரலாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ ஆணாகட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு வீட்டுக்குள்ளே ஜன்னல் வழியோ சன்லைட் வருது, ஒரு பாதுகாப்பான இடம் தான் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயில்மெண்ட்டோ தேங்காய் தடவிட்டு கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சூரிய ஒளி பாடுற மாரி நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். மற்றபடி வந்து இதெல்லாம் செயற்கை தான், அதுக்கான ஆப்ஷன்ஸே இல்லை. நம்ம வந்து ஒரு பில்டிங் ஒட்டி அடுத்த பில்டிங் வந்து அடுத்த வீடு இருக்குது, அங்கே வந்து பார்த்தா தெரியும் இந்த ஜன்னல் வழி அப்படின்னா அது வந்து அவாய்ட் பண்ணுற மாரி வரும். ஓகேங்களா. அப்போ வந்து பெண்கள் இரவுலையோ பகல்லையோ நீங்கள் வீட்டிலேயே இந்த லைட் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்களுக்கு பெரும்பாலும் நான் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்கு போக சொல்லிடுவேன், அங்கே போய் சன்லைட் ஸ்ட்ரெயிட்டாக ஆணுறுப்பில் போகிற மாரி நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். குழந்தைகளை பிரச்சனையில் வெயிலே நிற்க சொல்லுவாங்க. இது நார்மலாக ஒரு பிறந்த குழந்தையவே வந்து பார்த்திங்கன்னா துணிகள் இன்றி அந்த கண் பார்வை இளவையில் தெரியணும், அது கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் விட்டமின்ஸ்னு சொல்லி டாக்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து வெயிலில் காமிக்க சொல்லுவாங்க. கிராமத்தில் இது இயல்பாகவே அந்த காலத்தில் வந்து வழிமுறையாக எண்ணெய் தேய்ச்சி வெயிலில் நிற்கிறது, குளிக்கிறது, வெயிலில் சன் பாத் எடுக்கிறது, இதெல்லாமே நடந்துச்சு. அதனால தோல் நோய் இல்லை. இன்றைக்கெல்லாம் அவசரம், வெயில் வரத்துக்குள்ள ஸ்கூல் துவைத்து விட்டுறங்க, வெயிலெலாம் மறைஞ்சோட்டி வீட்டுக்கு வராங்க பிள்ளைங்க. உங்களை அதுலேயும் கசப்பு துருப்பு உணவுகள், நீராகரம் எது இல்லாமல் உப்பு புளிப்பு காரத்தை நோக்கி போகிறதுனால தான் பிள்ளைங்களுக்கு இளம் பிள்ளைங்களுக்கு இதுமாரி பாதிப்பு வருதுங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த லைட் வேணும் அப்படிங்கும்போது நம்ம வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மறக்காமல் நம்ம வெண்புலி விழிப்பு சேவை மையத்தில் பதிவு பண்ணி அது இலவசம் தான் பதிவு பண்ணுறது. விவி ஆர்கனைசபில் மெம்பர் ஆகணும். அதுக்கு மட்டும் காஸ்ட் வாங்கணும். எதுக்குனா இயற்கை சேர்ந்த பொருட்களை நாங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு இலவசமாக அனுப்புவோங்க. அதையும் பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு செட் ஆகக்கூடிய மெடிசின்ஸை கவர்மெண்ட் லோ டோஸில் எடுத்துக்கிட்டு இந்த லைட்டை பயன்படுத்திங்கன்னா 100% உங்களுக்கு முதல்ல பரவாமல் தடுத்துக்கலாம், போக குணப்படுத்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.